friends, welcome back to Gamers Tamil channel. இந்த வீடியோல வந்து Roblox mobile game எப்படி நம்ம play பண்றதா பார்க்க போறோம். Play Storeல போய்ட்டு Roblox ன்னு டைப் பண்ணீங்கனாவே இந்த கேம் வந்துரும். ROBLOX ன்னு. சோ கீழ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி pictures எல்லாம் இருக்கும் அதுல. சோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிப்போம். சோ இது வந்து வேற லெவலான கேம்னு சொல்றாங்க. சோ எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஓபன் பண்ணி பாத்துருவோம். So first நான் என்ன பண்ண போறேன்னா ஓபன் பண்ணிறேன். ஓபன் கொடுத்தோனே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருது. கீழ பாத்தீங்கன்னா sign up login லாம் கேக்குது. சோ நம்ம வந்து first login பண்ணனும் போல இருக்கு. சோ நான் வந்து sign up பண்ணிக்கிறேன். சோ இப்போ என்கிட்ட வந்து login ஐடி எதுமே கிடையாது. இப்போதான் நான் புதுசா sign up பண்ண போறேன். சோ அதனால வந்து நான் sign up கொடுத்துறேன். இதுல வந்து date of birth, user name, password, gender லாம் கேக்குது. சோ அத நம்ம fill பண்ணிட்டு நம்ம sign up பண்ணிக்க வேண்டியதுதான். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமே உள்ள போயிடுச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏகப்பட்டது காட்டுது. சோ இதுல வந்து ஏகப்பட்ட மினி கேம்ஸ் மாதிரி நிறைய மினி கேம்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கு. மேல ஹோம்ங்கிறது ஆப்ஷன் இருக்கு. அது பக்கத்துல வந்து சர்ச் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. சோ அந்த சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல தேர்றதா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸை தேர்றதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து ஏதாச்சும் மினி கேம்ஸ் தேர்றதா இருந்தாலும் சரி, ஸோ அதெல்லாமே நம்ம வந்து சர்ச் ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அது பக்கத்தில் வந்து ஒரு ஜெம் ஆப்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ரோபக்ஸ். ஸோ ரோபக்ஸுங்கிறது ஒரு காயின்ஸ் மாதிரி. ஸோ அந்த ரோபலக்ஸில் வந்து ரோபக்ஸுங்கிறது காயின்ஸ். ஸோ அந்த காயின்ஸ் நம்ம பை பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் எல்லாம் கேட்குறானுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அப்படி ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா ஏதாச்சும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதில் காட்டும் போது இருக்குது. ஸோ கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஹோம் பட்டன். ஸோ அந்த ஹோம் பட்டனில் பார்த்தீங்கன்னா ஹோமில் இருக்கும் நம்ம இப்போ தான். ஸோ இந்த ஹோமில் வந்து என்னென்ன இருக்குன்னா கேம்ஸ் எல்லாம் எது நல்ல கேம்ஸ் ரெக்கமெண்டட் ஃபார் யூ கேம்ஸ்லாம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா மோஸ்ட் என்கேஜிங் இன்னும் நிறைய கேம்ஸ், இன்னும் நிறைய மினி கேம்ஸ்லாம் நமக்கு காட்டுறாங்க. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்மளோட அவதார். ஸோ நம்மளோட கேரக்டரை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் அதில் இருக்குது. ஸோ கஸ்டமைஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் போகிறோம். கஸ்டமைஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேரக்டர்ஸ், பாடி, கிளாத்திங், அனிமேஷன் எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கேரக்டர் செலக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பட் சம் கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. மற்ற கேரக்டரெல்லாம் நம்ம வந்து ரோபக்ஸ் காயின்ஸ் யூஸ் பண்ணி பை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேரக்டருக்கு ஒரு நேம், ஒரு பேரை கொடுத்துட்றேன். கேமர்ஸ் தமிழ்னு சும்மா கொடுத்து வச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பரான கேரக்டர்ஸாக தான் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் நம்ம ரோபக்ஸ்ங்கிற காயின்ஸ் நம்ம செலவு பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரீயாக ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த கேரக்டரை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். இதில் வந்து ஸ்கின் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கின் கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்டானுங்க. பக்கத்தில் வந்து ஹேரையும் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டானுங்க. ஸோ ஹேரில் வந்து ஒரு 4 ஹேர் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணுற மாதிரி இருக்குது. சம் ஹேர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரோபக்ஸ் காயின்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய சிலதெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹேர் பக்கத்தில் எட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம எட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நம்ம வந்து ஹேரை முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்லேயே கீழே வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரீயாக என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அதை பை பண்ணலான்னா ஸோ ஹேருக்கு நான் போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதனால் அது எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதா நான் சொல்ல போகிறேன். ஸோ கரெக்டாக நான் வந்து கீழே போக போக நமக்கு நிறைய ஹேர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போனால் ஃபில்டரில் வந்து ப்ரைஸ் வந்து நான் 0 கொண்டு வந்துடுறேன். ஸோ 1000லேருந்து 0 கொண்டு வந்தேன்னா ஃப்ரீன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃப்ரீயை ஃபில்டர் பண்ணிட்டேன்னா இப்போ வர எல்லாமே வந்து ஃப்ரீ ஹேர் தலைமுடியாக தான் இருக்கும். ஸோ ஃபேராக தான் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் ஆப்ஸ் பண்ணி எது எல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீ தானே, எல்லாத்தையும் பை பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் ஆப்ஷன். ஸோ ஹெட் ஆப்ஷன்லேயே 3 கொடுத்துட்டானுங்க. பிளாக் ஹெட், அப்புறம் ரவுண்டி, அப்புறம் ட்ரிம்னு 3 கொடுத்துட்டானுங்க. ஸோ இந்த 3இல் எதுவும் உங்களுக்கு விருப்பப்படுதோ அதை மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பிளாக் ஹெட்டே நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு மைண்ட் கிராஃப்ட் மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிளாக் ஹெட்டே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து நம்மக்கிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோமா. இன்னும் நிறைய நமக்கு வந்து இன்னும் நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸஸ். ஸோ ஃபேஸஸ்லேயே நம்ம வந்து இந்த ஃபேஸில் வந்து அந்த ஸ்மைலி சிம்பிள் மாதிரி இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. 2-3 இருக்குது. இதுலேயே வந்து நிறைய வச்சுருக்கானுங்க. ஸோ சிலதெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கானுங்க. அந்த ஃப்ரீயெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எது நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு ஹேட்ஸ் கொடுத்துருக்காங்க. தலையில் போடுற தொப்பியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய வந்து அனிமேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஹேட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த தொப்பியெல்லாம் ஃப்ரீ தான். இந்த ஹேட்டெல்லாம் நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். சிலதெல்லாம் வந்து செம்ம ரோபக்ஸ் காசு கேட்குறாங்க. 50,000, 75,000, 7,500 கிட்டலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நமக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாத்தையும் கையம் பண்ணி வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து ஷர்ட்டு. ஸோ டிஷர்ட்டும் நமக்கு நிறைய கொடுத்துட்டாங்க. சிலதெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரீயாக இருக்கிறதுல நம்ம ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுனுங்கிறதே நல்லா தான் இருக்குது. ஸோ ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்குது உள்ள. அப்புறம் ஃபேஸஸில் இருக்குது, ஃபேஸஸில் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குங்களா காட்டுது. அதே மாதிரி வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி ஷேப்பு, ஸோ எப்படி நம்ம பாடி ஷேப் இருக்கணுங்கிறது கூட நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஆர்மு, ஸோ ரைட் ஆர்மு லெஃப்ட் ஆர்முன்னு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் எப்படி இருக்கணுங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பிளாக் மாதிரி இருந்தது, இப்போ வந்து பார்த்துக்கு வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பேண்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி, ஜீன்ஸ் கலரும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. ஸோ லெக்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம நெக்ஸும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப்பர். பாடி ஸ்டைல், ஸோ பாடி ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஹைட்டாக இருக்கணுமா, லீனாக இருக்கணுமா, குண்டாக இருக்கணுமாங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து குள்ளமாகுது, மேலே எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பாடி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். கிளாத்திங்ஸ் இருக்குது, அனிமேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அனிமேஷனில் தான் நம்ம வந்து நம்மளோட இமோஜிஸ் எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேண்ட்ஸ், ஸோ பேண்ட்ஸ் என்ன கலரில் இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி பேண்ட்ஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் செலக்ட், ஹாஃப் டவுசர் போட்ட மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வந்து என்ன வேணுமோ செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் அசசரிஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு கூலிங் கிளாஸு, மாஸ்கெல்லாம் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து எது வேணுமோ, இது சம் கூலிங் கிளாஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. நான் ஃபில்ட்ரு எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எது ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக் அசசரிஸில் எதுவுமே இல்லை, பட் கீழே நிறைய ஃப்ரீயாக கொடுத்து ஒன்று மட்டும் ஏதோ நெக்லஸ் மாதிரி இருக்குது, அது நமக்கு சம்மந்தமே இல்லை, அதை நம்ம வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் அசசரிஸ், பேக் அசசரிஸ்ன்னு ஏகப்பட்ட பேக்ஸ் இருக்குது, வேஸ்ட்டு, நிறைய நிறைய அசசரிஸ் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே வந்து நம்ம மணி பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சிலதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக வாங்குற மாதிரி இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா அனிமேஷன், ஸோ அனிமேஷன்ஸ்லேயே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அதே மாதிரி இமோஜிஸ், ஸோ இமோஜிஸில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து இந்த மாதிரி கையாட்டுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து கீழே நிறைய இருக்குது, டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும், மணி பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். டில்ட்டுன்னு ஒன்று இருக்குது, சல்யூட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கெட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இவ்வளோ நிறைய விஷயம் கஸ்டமைசேஷனில் வந்து ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்குது. நம்மளோட கேரக்டரை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்தாங்க. பக்கத்தில் ஷாப் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஷாப் ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் வாங்கணும்னா கூட அந்த ஷாப் ஆப்ஷனில் வாங்கிக்கலாம் போல இருக்குது. நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத வந்து நம்ம அதுலேயே கஸ்டமைசேஷன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாப் பண்ணுற மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய அனிமேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இமோஜிஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க, நிறைய ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நிறைய வந்து அதில் வந்து முக்கால்வாசி எல்லாமே வந்து நம்ம மணி பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கேரக்டருக்கு பக்கத்தில் ஒரு சார்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ கஸ்டமைஸ் பக்கத்தில் வந்து என்ன இருக்குன்னா சார்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது யாராச்சும் சாட் பண்ணாங்கன்னா நமக்கு இதில் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அவங்க கூட நம்ம வந்து இதிலே சேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட் மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா மோர் ஆப்ஷன் போகுது. அதில் வந்து கேட்லாக்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேட்லாகில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். கேட்லாகில் போனோன்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து புதுசாக ஏதோ ஒரு நியூ ஹாப்பி நியூ இயர் ஆக்ஷன் ஒன்று வந்திருக்கு, அதுவும் ஃப்ரீ தான் நமக்கு. அதை எப்படி வச்சோன்னா பெட்டு மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் போல இருக்குது. நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தோல் மேலே ஒரு பெட்டு மாதிரி உட்காந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வேறு ஏதாவது பெட்டு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஃப்ரீ நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃப்ரீன்னு ஃபில்ட்ரு பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாமே காட்டும். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரீன்னு ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளாக் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே தான் மூஞ்சி மேலே உட்காந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் நமக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நெக்லஸ் ஒன்று இருக்குது, ஸ்மால் ஷெல் பெண்டன்ட்டு, நல்லா இருக்குமான்னு பார்ப்போமா. ஸோ போட்டு பார்த்துருவோம், மொக்கையாக இருக்குது. ஸோ அதனால் நான் எடுத்துடுறேன். வேறு ஏதாவது நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கா, ஏதோ மேஜிக் கார்பெட், அதெல்லாம் நமக்கு வந்து மணி கொடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க மவுஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதே நமக்கு வந்து ஃப்ரீ தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸுக்கு பதில் இப்போ நமக்கு வந்து மவுஸ் வந்துச்சு, சின்னதாக இருக்குது, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு எக் ஃபோன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபோனையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். பார்க்குறது வந்து எக்கு வர ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்பால் கேப், அதுவும் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதையும் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கானு பார்ப்போமா. வேறு வந்து ஸ்மைலி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெட் ஆன், அதெல்லாம் நம்ம வேறு லெவலில் காசு போயிட்டுருக்கு. இதில் வந்து நிறைய காசு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கேரக்டர்ஸ் போனோன்னா கேரக்டர்ஸ்லேயே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்கிற கேரக்டர் இல்லாமல் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ ஜாங் பாக்ஸ், நைட்டு, ஜிண்டி, கிங்கிட்டுன்னு ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. கீழே வந்தோன்னா எல்லாமே ஃப்ரீ. நம்ம ஃப்ரீயில் செலக்ட் பண்ணிடுறதால நமக்கு ஃப்ரீ மட்டும் காட்டுது. ஸோ ப்ரைஸ் வந்து நான் ஃப்ரீயில் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபில்ட்ரு எடுத்து விட்டிங்கன்னா எல்லாமே காட்டும். ஸோ காசு இருக்கிறது எல்லாமே காட்டும். இதை கெட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்மளோட இதில் நம்மளோட இதில் ஷாப்பில் போனோம்னா நம்ம இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னு காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து கிளாத்திங்ஸ், என்னென்ன கிளாத்திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தலைமுடியெல்லாம் இருக்குது. ஸோ கூலிங் கிளாஸ், ஆரஞ்சு ஷேட்ஸ்னு ஒரு கூலிங் கிளாஸ் இருக்குது. இது என்னடா தொப்பி மாதிரி இருக்குது, காமெடியாக இருக்குது. குல்லா போட்டு அதுலேருந்து முடி வர மாதிரி இருக்குது. இது வந்து கூலிங் கிளாஸு. கூலிங் கிளாஸ் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. அதே மாதிரி இந்த கேப் ஒன்று வச்சுருக்கானுங்க. கேப்புங்கெல்லாம் நிறைய ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 3 4 கேப்புங்க நிறைய இருக்குது. அது கீழே ஒரு கூலிங் கிளாஸ் இருக்குது. ஸ்டைலிஷ் சாவதாரணம் ஒரு கூலிங் கிளாஸ் இருக்குது. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆட்டுங்க தான் ஏகப்பட்டது இருக்குது. போக போக ஆட்டுங்க தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரு. நெக்ஸ்ட்டு அனிமேஷன்ஸில் போய் பார்த்தோன்னா ரிட்ரோ அனிமேஷன் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அது என்ன அனிமேஷனுங்கிறத பார்ப்போம். சம் அனிமேஷன் மாதிரி ஓடும் போல் இருக்குது. நிற்கிறான், ஓடுறான், அப்புறம் குதிப்பான்னு நினைக்கிறேன். ஓடுறான். ஸோ இது மாதிரி நம்ம அனிமேஷன்ஸ் வச்சு பை பண்ணிக்கிறதும் சூப்பர் தான். ஸோ இதையே நான் வந்து பை பண்ணிட்டேன். இமோஜிஸ் ஆல்ரெடி எல்லாம் நம்ம ஆல்ரெடி பை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போனோம்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னா, ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேமர்ஸ் தமிழோட ஐடி, அதுக்கப்புறம் வந்து என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் காட்டுது. அதுக்கப்புறம் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஃபாலோயிங் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் காட்டுது. அதே மாதிரி வந்து அபோட்டில் போனோம்னா அபோட்டில் வந்து நம்மளோட அவதார், ஸோ நம்மளோட கேரக்டர் என்ன கேரக்டர் வச்சுருக்கோங்கிறது வந்து நம்மளோட கரண்ட் வியரிங்கில் காட்டுது. ஸோ கலெக்ஷன்ஸில் வந்து என்னென்ன கலெக்ஷன்லாம் வச்சுருப்போம்னு காட்டுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் கிட்டே இருக்கிறது. கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கேரக்டர் என்னென்ன வச்சுருக்காங்கிறதெல்லாம் கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இன்வென்ட்ரிக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து அந்த இன்வென்ட்ரிக்குள்ளேருந்து ஈஸியாகவே எடுத்துக்கலாம், பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்வென்ட்ரிக்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து பை பண்ணி வச்சுருந்தோமோ அது எல்லாமே வந்து நம்மளோட இன்வென்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். ஸோ கேட்டகரி வைஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ அசசரிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம அசசரிஸ் செலக்ட் பண்ணிடலாம் கேட்டகரியில். வேறு ஏதாவது டிஷர்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம டிஷர்ட் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சப் கேட்டகரி, இப்போ நீங்கள் அசசரிஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அசசரிஸ் வந்து எதுக்கு, ஃபேஸுக்கு வரணுமா, இல்லை வந்து வேஸ்ட்டுக்கு வரணுமா, இல்லை ஹேண்ட்ஸுக்கு வரணுமா அப்படிங்கிறது எல்லாமே இதில் நீங்கள் வந்து சப் கேட்டகரி செலக்ட் பண்ணால் அது மட்டும் ஃபில்டர் ஆகி வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஏகப்பட்ட அசசரிஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போகணுன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டை வந்து ஆட் பண்ணிடலாம். எப்படி ஆட் பண்ணலாம்னா, இந்த மேலே சர்ச் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சர்ச் சிம்பிளில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஐடியை கிளிக் யூஸ் போட்டு அதை சர்ச் பண்ணி அவங்கள வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குரூப்ஸு. ஸோ இந்த குரூப்ஸ் ஆப்ஷனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் மாதிரி தான். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குரூப்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேம்லேயே நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஒரு குரூப்ஸ்லேயும் வந்து வித்தியாசமான ஆளுங்களா ஃபன் குரூப்பு, அப்புறம் வந்து கேமிங் குரூப்பு, அப்புறம் வந்து ஏகப்பட்ட குரூப்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய குரூப்ஸ் வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸ், ஏதாச்சும் புது ஈவெண்ட்ஸ் ஏதாவது வந்துன்னா நம்மளோட அந்த ஈவெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இந்த ஈவெண்ட்ஸ்குள்ளே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரியில் இருக்குது. இன்வென்ட்ரி ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இன்வென்ட்ரிக்குள்ளே நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாமே காட்டும். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட நம்ம பண்ணாத எல்லாமே இருக்கும். அதே மாதிரி மெசேஜஸ்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அது எல்லாமே இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட மெசேஜஸில் வந்து இப்போதைக்கு இந்த ரோப்ளெக்ஸ்லேருந்து தான் நமக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஸோ மற்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா அதுவும் நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபீடுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்களோட ஷேர் பண்ணலாம். ஸோ வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்களா ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லாக், ஸோ கிரியேட். ஸோ இது ரொம்பவே முக்கியம். இந்த கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் இந்த ரோப்ளெக்ஸ் ஸ்டூடியோ என்னென்னா நம்மளே என்ன பண்ணலாம்னா இந்த ரோப்ளெக்ஸ் மினி கேம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணுறது அதை பற்றின டுட்டோரியல்லாம் நான் தனியாகவே போடுறேன். ஏன்னா அது ரொம்ப பெருசு. ஸோ நிறைய மினி கேம்ஸ் நம்மளே ஒரு கேமை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி நம்ம கேமை க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த நம்மளே க்ரியேட் பண்ணி அந்த கேமில் நம்மளே விளாட்றோம். மற்றவங்க கூட மல்டிப்ளேயரையும் யூஸ் பண்ணி விளாட்லாம். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறது நான் வரப்போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த பிளாக் ஆப்ஷனில் வந்து இந்த ரோப்ளெக்ஸோட அஃபிஷியல் பிளாக்னு நினைக்கிறேன். இதில் வந்து அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன அப்டேட் எல்லாம் வரப்போகுது, என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம அந்த பிளாக் ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போனோம்னா நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபோன்னு காட்டுது. இந்த அக்கௌண்ட் இன்ஃபோவில் என்ன இருக்குன்னா நம்மளோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் நேமு, ஃபோன் ஐடி எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட இமெயில் ஐடி எல்லாமே நம்ம வந்து வேணும்னா இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன கேம் விளையாடி பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அடாப்ட் மீன்னு ஒன்று காட்டுது. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஹோம்லேயே காட்டும், நிறைய கேம்ஸ் காட்டும். நீங்கள் அது ஜஸ்ட் அந்த மினி கேம்ஸ், என்ன மினி கேம்ஸ் நீங்கள் விளையாட போகிறீங்களோ அந்த மினி கேம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஒரு வாட்டி நீங்கள் அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா அது என்ன மாதிரி கேமு, நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஏதோ ஒரு அடாப்ட் பண்ணுற மாதிரி, ஸோ ட்ரெஸ் பண்ணுற, சும்மா வந்து நார்மலாக வந்து பெட்ஸ் வளர்க்குற மாதிரி, அப்புறம் வந்து டெக்கரேட், ஹவுஸ் டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு மினி கேம். So इधर ना वंदे play पन रहा है play कुड़ तो नहीं नमक वंदे कौन जिनारो load आओ दे so load आने का पुरा अदौड़ा game वाला description आजाओ दे एप्पी नंबर आजाओ विलान नोंग कर दे वंदे develop so इधर वंदे नंबर हमारी आराची और तंग वंदे develop पनी रह पाएंगे इंदर mini game है so आओ वंदे instruction हमारी विलान नोंग कर दे कुड़ रहा है so what will you फर्स्ट तो ना क्लास अल्लाह नम्बर वंदे पोट्टे का सोल रहा है सो नरिये क्लास चल बोला रहे हैं इन्हमारी क्लास बॉयज क्लास साला गर्ल्स क्लास आन के रहा है ना वंदे बॉयज क्लास क्लिक पनी डे सो नरिये क्लास ऑप्शन कुछ रहा है ग्रॉसरी वर्कर कैशुअल बेबी அப்படி நிறைய கொடுத்துறாங்க சோ இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொண்ணா வியர் பண்ணி பார்த்துக்கலாம் சோ கொஞ்ச நேரம் டவுன்லோட் ஆவறதுக்கு டைம் ஆகும் சோ கொஞ்சம் கொஞ்சமா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல டவுன்லோட் ஆகும் இந்த கேம் சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மினி கேம்ஸ் இருக்கு சோ மில்லியன்ஸ் ஆஃப் மினி கேம்ஸ் இருக்கு எல்லாமே டிஃபரண்டா வச்சிருக்காங்க சோ என்னோட இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுப்போம் ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம என்ன நடக்குதுங்கறத பாப்போம் நான் சும்மா ஒரு பொதிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுறேன் ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா எஸ் பேக் கொடுத்துறேன் பேக் கொடுத்துட்டு இதுக்கு இந்த அவுட்ஃபிட்டுக்கு ஏதாச்சும் நேம்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து சும்மா இது வந்து ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துறேன் சோ இதுல வந்து அடாப்ட் மீன்னு ஒரு நேம் கொடுத்துறேன் சோ கேமர்ஸ் தமிழ் அடாப்ட் மீன்னு ஒரு நேம் கொடுத்துறேன் சோ இதுல அடாப்ட் மீ கேம்ல தான் நான் வச்சிருக்கோம் அதனால அடாப்ட் மீன்னு ஒரு கேம் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் அவ்வளவுதான் सो नेक्स्ट பார்த்தோம்னா நம்மளோட फ्रेंड्स சோ இதுல வந்து நம்ம फ्रेंड्स எல்லாம் நம்ம உருவாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட தான் வந்து நம்மளோட ஹோம் போல இருக்கு பொதுக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோம் கொடுத்துருக்காங்க சோ அந்த ஹோம்ல வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம்னா நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் போல ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் டேக்காக நமக்கு வந்து சம் மணி கொடுத்துட்டாங்க க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு டேவும் வரும்போது நமக்கு மணி கொடுப்பாங்க போல ரெடி டு அடாப்ட் a fluffy puppy சோ வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து இதுல அடாப்ட் பண்ணோம் சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பப்பியை அடாப்ட் பண்ண சொல்றாங்க அந்த எக்ஸிட் போற இடத்துல போயிட்டு நம்ம வந்து அடுத்த வேல்டுக்குள்ள போணும்னு நினைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா வீட்டுக்குள்ள போய் பார்க்கறேன் வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குங்கறத பாக்க மாதிரி சோஃபாலாம் இருக்கு அந்த சோஃபால தான் நம்ம உட்கார முடியும் நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து மேல பாத்தீங்கன்னா அந்த Roblox சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து பிளேயர்ஸ் னு காட்டுது ஃபர்ஸ்ட் எடுத்தேன் சோ அந்த பிளேயர்ஸ்ல வந்து யார் யாரெல்லாம் நம்மளோட வேல்ட் கரண்ட்னா நம்ம இருக்கிற இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கறதெல்லாம் காட்டுது பக்கத்துலயே வந்து வியூ ஆப்ஷன் காட்டுது அப்படியே வந்து ஆட் ஃப்ரெண்ட் ஆப்ஷனும் காட்டுது சோ இதுலயே நீங்க வந்து சேம் ஏதாச்சும் ஒரு வேல்ல இருக்கீங்கன்னா நீங்க வந்து இதுலயே ஆட் ஃப்ரெண்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல வந்து கேமரா மோடு மூவ்மெண்ட் மோடு வால்யூம் எல்லாம் கொடுத்துட்டாங்க full screen graphics மோடு graphics quality எல்லாம் கொடுத்துட்டாங்க सो मैक्रो प्रोफाइल ஏகப்பட்ட செட்டிங்ஸ் கொடுத்துட்டாங்க சோ இதெல்லாம் வந்து அந்த சின்ன Roblox மாதிரி ஒரு ஐகானை கிளிக் பண்ணா வருது அது பக்கத்துல இருக்குது வந்து சாட் ஆப்ஷன் சோ இந்த வேல்ல இருக்குறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க சோ அவங்க பேசுறது எல்லாமே நமக்கு வந்து ஓவராலா இங்க காட்டும் நம்மளும் வந்து டைப் பண்ணி பேசலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த சாட் ஆப்ஷனுக்கு பக்கத்துல ஒரு சாட் ஆப்ஷன் இருக்கு அது வந்து என்ன பண்ணுனா நம்ம பேசுறதுக்கு யூஸ் பண்ணிடலாம் இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு हाई न्यू इयर क्लिक पண்றேன் இப்போ பாத்தீனா என்னோட மெசேஜ் வந்து அந்த ஓவரால் சார்ட்லயே வந்திருக்கும் கேமர்ஸ் தமிழ் हाई न्यू इयर னு அந்த இதுலயே வந்திருக்கு பாத்தீங்களா குளோபல்ல வந்திருக்கு சோ குளோபல்ல இந்த வேல்டுக்குள்ள இருக்குறவங்க பேசுறதுலயே நம்மளோட சார்ட் வந்து காட்டும் சோ அவங்களும் நம்ம சார்ட்ட பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன ஆப்ஷன் எப்படி எல்லாம் நம்ம விளையாடிட்டே இருக்கும்போது நமக்கு some அமௌண்ட்ஸும் கொடுக்குறாங்க போல இருக்கு இதுல இருந்து அடாப்ட் மீல இருந்து $20 கிட்ட கொடுத்துறானுங்க சோ ஸ்டஃப்ஸ் இந்த ஸ்டப்ஸ்ங்கிறது வந்து நம்மளோட ஹோம் டெக்கரேட் பண்ற ஆப்ஷன் அதே மாதிரி வால்ஸ்க்குள்ள போய் பார்த்தோம்னா வால்ஸ் டெக்கரேட் பண்ற மாதிரி ஃப்ளோர்ஸ் டெக்கரேட் பண்ற மாதிரி எல்லாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துறாங்க அதெல்லாம் நம்ம பக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி அந்த பக்ஸ் இப்ப கொடுத்தாங்க இல்லையா சோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் சோ எவ்வளவு வெச்சிருக்கோம்ங்கறதும் காட்டுது சோ நான் இப்ப வெளியில வந்துறேன் மூவ்மெண்ட் ரொம்ப ஈஸி தான் गाइस சோ ஒரு டீபேட் ஒன்னு கொடுத்துறாங்க அதுக்கு அப்புறம் ஒரு ஜம்ப் பட்டன் ஒன்னு கொடுத்துறாங்க சோ டீபேட் வந்து लेफ्ट साइड இருக்கு ஜம்ப் பட்டன் வந்து ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கு ஜம்ப் பட்டன் சோ அது வந்து ரைட் சைடுல இருக்கு மற்றது எல்லாமே அங்கங்க ஒரு இடத்துல இருக்கு அதெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம விளையாடிக்கலாம் ஒரு கேம்லயே வித்தியாசமா இருக்கும் கேம் நம்மளோட கண்ட்ரோல்ஸ் இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட வேலை என்னன்னா ஹவுஸ் கிரியேட் பண்றது ஹவுஸ்ல டெக்கரேட் பண்றது ஏதாச்சும் பெட் வாங்கி வைக்கிறது அப்புறம் யாராவது வந்து நம்ம ஃபேமிலில ஜாயின் பண்றதா இருக்கும் இதுல அந்த ஹவுஸையே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைனி ஹவுஸா மினி ஹவுஸ் ஆட் நியூ ஹவுஸ் கொடுத்தோம்னா நம்ம வந்து பெரிய ஹவுஸ் எல்லாம் காட்டுது ஃபேமிலி ஹவுஸ் அந்த மாதிரி நிறைய ஹவுஸஸ் எல்லாம் காட்டுது ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் ஹவுசஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வேல்ல ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னா ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கு ஸோ இது வந்து டைனி ஹவுஸ் இந்த டைனி ஹவுஸ்ல ஒரு பெட் இருக்கு ஸோ இதில் வந்து நம்ம கிட்ட போனாவே நமக்கு வந்து காட்டுது ஸோ அது கிளிக் பண்ணாவே நம்ம படுத்துற மாதிரிலாம் காட்டுது ஸோ இப்போ நான் கிட்ட போனாவே அந்த என்ன பண்ணுமோ அதுங்கிற ஆப்ஷன் காட்டுது எக்ஸிட் ரூம்னா அந்த கை மாதிரி காட்டுது அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து வெளியில போயிடும் அதே மாதிரி வந்து எங்கேயாச்சும் உட்காரணும்னா சிட்டுங்கிற ஆப்ஷன் காட்டுது ஸோ அந்த சிட்டை கிளிக் பண்ணோம்னா நம்ம உட்காரோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபேமிலிங்கிற மாதிரி கிளிக் பண்றேன் சோ இத ஃபேமிலியை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணோம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பெட்டோ இல்ல ஒரு ஃபேமிலியை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இத எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் இதுல வந்து फेवरेट कलर सो இதுலயே வந்து செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க அதே மாதிரி emojis emoji அந்த செட்டிங் கீழ பாத்தீங்கன்னா ஒரு green கலர்ல வந்து ஒரு ஆளு மாதிரி இருக்குலையா சோ அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணும்போது emotions அப்புறம் emojis எல்லாமே நமக்கு காட்டுது சோ இதுல வந்து உட்கார்ற மாதிரி சல்யூட் பண்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் டான்सेसஸ் னு கொடுத்தோம்னா நிறைய காட்டுது சோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த emojis வெச்சிருக்கோம் இப்போ நம்மளோட கிரியேட் பண்ண சொல்றாங்க சோ வந்து இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணோம் இந்த கேமை பொறுத்தவரையும் சோ எப்படி அதை கிரியேட் பண்ணனும்னா இந்த கேமுக்குள்ள வந்து இந்த வேல்ட் மினி கேம் இந்த வேல்ட்க்குள்ள வந்து நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் போய்ட்டு என்னோட ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சும்மா ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கு அதை கிளிக் பண்ணாவே போதும் அவங்க விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படி இல்லனா நீங்க வந்து பெட் ஸ்டோர் போய்ட்டு நீங்க பெட்ட கூட வாங்கி நீங்க அடாப்ட் பண்ணிட்டு வளக்கலாம் சோ பேபியும் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள போய்ட்டு வேற என்ன இருக்கும் பாப்பலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கேம்ல இருக்கு இது ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு மினி கேம் தான் இந்த மாதிரி வந்து லாக்ஸ் கணக்குல மினி கேம்ஸ் இருக்கு ஒரு மினி கேமுமே ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் So இப்போதைக்கு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் எப்படி விளையாடணும்ங்கிறதுக்காக இந்த மினி கேம் நான் ப்ளே பண்ணி காட்றேன் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய மினி கேம்ஸ் நான் ப்ளே பண்ணி அதோட டியூட்டோரியல் வீடியோஸை நான் அப்லோட் பண்றேன் எப்படி அந்த மினி கேம்ஸ் எல்லாம் விளையாடணும்னு நல்ல நல்ல மினி கேம்ஸ் எல்லாம் கிடைச்சனா அதையும் நான் வந்து அப்லோட் பண்றேன் சோ அந்த ஆளு பக்கத்துல போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு கை மாதிரி காட்டும் சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணனும் அந்த ஆளுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணனும் நீங்க வந்து சென்ட் இன்வைட் டு மை ஃபேமிலிங்கறதெல்லாம் காட்டும் சோ அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணிடலாம் சோ இந்த கேம் பத்தின டியூட்டோரியல் நான் தனியாவே போடுறேன் ஏனா இந்த கேம் வந்து ரொம்ப பெருசு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ நான் ஒரு ஷாப்புக்குள்ள போயிருக்கேன் சோ இந்த ஷாப்புக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம பெட் ஷாப் சோ இதுல தான் நம்ம வந்து பெட்ஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும் சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய பெட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த பெட்ஸ் அந்த என்னென்ன பெட்ஸ் இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தோம்னாவே அன்லாக்னு காட்டும் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கோழி மாதிரி கிரிஃபின் மாதிரி இருக்கு பின்னாடி ஏகப்பட்ட பெட்ஸுங்க இருக்கு ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மணி கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கு சம்டைம்ஸ் ஃப்ரீயாகவும் கிடைக்கலாம் ஸோ இது வந்து பெட் ஷாப்பாக இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷாப்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சிருக்காங்க இந்த மினி கேமில் ஸோ என்னென்ன ஷாப் இருக்குன்னு பாருங்க இந்த பக்கம் போய் பார்த்தோம்னா இந்த பக்கம் வேற ஏதோ ஒரு ஷாப் இருக்கு ஸோ இது மேலே போய் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு பிரிட்ஜு கீழே தண்ணி போகுது மேபி நம்மளால தண்ணியிலேயே நீந்த முடியும் தான் நினைக்கிறேன் நான் என்ன ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படியே குடிச்சு பார்க்குறேன் அந்த தண்ணிக்குள்ளேயே ஸோ தண்ணிக்குள்ளே போனால் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் பார்க்குறதுக்கு வந்து சைனா வேல்டு மாதிரி இருக்கு ஸோ அந்த டெம்பிள்லாம் பார்க்குறது வந்து சைனீஸ் ஸ்டைலில் வச்சிருக்காங்க மேபி இதை சைனாக்காரங்க கூட உருவாக்கியிருக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே போனோம்னா நம்மளால தண்ணியிலையும் குதிக்க முடியுது இங்கே பார்த்தீங்கன்னா மேசிவ் கிஃப்ட்ஸ்ன்னு ஏதோ வச்சுருக்கானுங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க குட்டி குழந்தை மாதிரி ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் ஸோ அவன்லாம் வந்து யாராச்சும் மேலே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் ஃபிமிங்கோ ஏகப்பட்டது வச்சுருக்காங்க சுற்றிக்கினே இருந்தால் நிறைய கண்டுபிடிச்சினே இருக்கலாம் போல இருக்குது அந்தளவுக்கு ஏகப்பட்டது இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும்போது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பெட் ஷாப் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே தான் நம்ம போனோம் அது பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒன்று இருக்குது ஸோ அது என்னென்னு போய் பார்ப்போம் ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பார்த்தோன்னா உள்ளே போனதுக்கப்புறமே யாரோ ஒருத்தவங்க நம்மளை கூப்பிட்றாங்க கிட்ட போய் பார்த்தோம்னா அவங்ககிட்ட பேச முடியும் டார்னான்னு ஒன்று காட்டுது ஸோ அதை கிளிக் பண்ணுவோம் ஸோ அதை கிளிக் பண்ணால் என்ன நடக்குதுன்னா எதுவுமே நடக்கலை ஸோ கீழே போய்ட்டு டாக் கொடுத்துருவோம் வெல்கம் டு தி ஹாஸ்பிட்டல் ஸோ ஏதோ நர்ஸ் போல் இருக்கு அவங்க தான் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் ரூம்ஸ் லெஃப்ட்டில் இருக்குது டாக்டர் ரைட்டில் இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் ரூம்ஸ் போல் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பெட் மாதிரி இருக்குது அங்கே போனாலும் சிட் டு ஹீல் ஸோ நமக்கு ஏதாச்சும் அடிபட்டுடுச்சுன்னாவோ நம்ம ஏதாச்சும் லைஃப் குறைஞ்சிதுன்னாவோ நம்ம இங்கே வந்து ஹீல் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளையாட விளையாட நமக்கு வந்து பக்ஸ் கொடுத்துட்டே இருக்கானுங்க ஸோ நமக்கு 20 பக்ஸ் கிட்ட இப்போ கொடுத்துட்டானுங்க ஸோ இந்த மினி கேம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க நம்ம எதுவுமே பண்ணலனாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விளையாடுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாலாம் இருக்குது அந்த சோஃபாலாம் நம்ம வந்து உட்காந்துக்க முடியும் அதே மாதிரி டிவியை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஜஸ்ட் ஒரு வெளிச்சம் மாதிரி வருது இந்த பக்கம் வந்து டாக்டர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க இந்த பக்கம் எங்கே டாக்டர் இருக்காங்கன்னு பார்ப்போமா உள்ளே போய் பார்ப்போம் இங்கே ஒரு டாக்டர் ஹேர்ட்னு ஒருத்தர் இருக்கா போல ஸோ அவர்கிட்ட கிளிக் பண்ணால் என்ன நடக்குதுன்னா ஆஸ்க் டாக்டர் ஸோ ஈலியோ ஃப்ரம் இவர்கிட்ட நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ஃபேமிலி ஸோ நம்ம சப்போஸ் நமக்கு வந்து பேபி இல்லைனா வந்து யாராச்சும் கிடைச்சாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த டாக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஹீல் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம வந்து அந்த பெட்டில் படுத்து நம்ம மட்டும் ஹீல் பண்ணிக்கலாம் பட் டாக்டராக இருந்தவங்கன்னா நம்மளோட ஃபேமிலி முழுக்கவே நம்மளால் ஹீல் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்குது சுற்றி ஸோ நான் வந்து சம் பில்டிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது ஸோ ஒரு பில்டிங்ஸ்லேயும் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் இப்போ நீங்கள் இந்த கேமை க்ளோஸ் பண்ணால் லீவ் கேம்னு கொடுத்தீங்கன்னாவே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மில்லியன்ஸ் ஆஃப் மினி கேம்ஸ் இருக்குது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான மினி கேம்ஸு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்லான்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஏதாச்சும் எதெல்லாம் சூப்பராக இருக்கா மினி கேம்ஸ்லாம் அதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவாக டுட்டோரியல் வீடியோ மாதிரி நான் மேட் பண்ணி போகிறேன் அதில் எப்படி விளையாடணுங்கிறத ஸோ ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் தான் நினைக்கிறேன் அதுவும் வந்து இது ஒரு மல்டிப்ளேயர் கேம்னால நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளையாடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் நான் மேட் பண்ணி போகிறதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் டேக் கேர் பை பாய்